கலையனா நம்ம காளையன் தான் மாப்பிள்ளை. காளையனுக்கு முத்தழகு கட்டி கொடுக்கறத விட அந்த பொண்ண பாடங்களத்துல தள்ளி விடலாம். என்ன சொல்றீங்க? நிஜமா தான் சொல்றமா. பல பெண்களோட தொடர்பு பல உனக்கு வரக்கூடாது வேதி வந்திருக்கு. அவரை நம்பி ஒரு பொண்ணை கொடுக்கறத ஒண்ணுதான், அந்த பொண்ணை கொலை செய்யறத ஒண்ணுதான். அம்மா அம்மா என்னாச்சு? எனக்கு ஒண்ணும் இல்லை. முதல்ல அந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும். படம் சொன்னாக்கா, இப்போ கடைசியாக நான் பண்ணியிருக்க படம் விஜய் சாருடைய காம்பினேஷனில், விடிவி கணேசன் சார் காம்பினேஷனில், ஒரு பெரிய படம், பிரபலமான படம். அது எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்க கடை படம் பீஸ்ட். அந்த படம் வரணும்னு ஆசைப்பட்றேன். அது நல்ல காட்சி நடிச்சிருக்கேன். இதுக்கெல்லாம் கடவுள் ரொம்ப நன்றி சொல்லணும். நன்றி. கடைசியாக இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு இந்த மலையில் ஓய்வு நேரத்தில் அப்படி மார்க்கெட் சுற்றி பார்த்தேன். சுற்றி பார்க்கும்பொழுது ஒரு இடத்துல ஒரு விளம்பர போர்டு பார்த்தேன். வானம் பார்க்க பூமி பார்க்க இரண்டு வார்த்தை. ஒன்று வானம் பார்க்க மரம், மற்றொன்று பூமி பார்க்க மழை. எவ்வளோ சாதாரண ரெண்டே வரியில் பெரிய விஷயத்தை தத்ரூபமாக சொல்லியிருக்காங்க. அதாவது நான் இயற்கையை நேசிப்பவன், அதுக்காக சொல்ல வரேன். வானத்தை பார்த்த மரம் இருந்தால் அதன் மூலியம் பூமி பார்க்க மழை நிச்சயம் வரும், மழை வளம் பெருகும். ஆனால் இந்த பகுதியெல்லாம் மரங்கள் அதிகமாக இருக்குது. ஆனால் சென்னை பகுதியெல்லாம் வானத்தை பார்க்க மரமும் இல்லை, பூமி பார்க்க மழையும் இல்லை, தண்ணி கஷ்டம் அதிகம். ஆகவே அதாவது நம்ம பக்கத்து எங்கள் பக்கத்தெல்லாம் முகக்கவசத்தை அணியெல்லாம் அபராதம். ஆனால் இங்கே முகக்கவசத்தை பார்த்தாலே ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இதெல்லாம் இங்கே தெரியல. அதே நேரத்தில் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன? மர வளங்கள் அதிகமாக இருக்குது, மூலிகை காற்றுகள் அதிகமாக இருக்குது, அதை சுவாசித்து அவங்க இன்பமாக இருக்காங்க. ஆனால் நம்ம பக்கத்தில் மரமே இல்லை, நம்ம எங்கே இயற்கை காற்றை சுவாசிக்க போகிறோம்? அதனால் தயவுசெய்து நகர பக்கத்தில் இருக்கலாம், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அவசியம். இந்த வீட்டுக்கு ஒரு மரத்தை வளர்த்தினாக்கா இயற்கை வளம் பெருகும். அதனால் நெகிழியை ஒழிக்கணும், துணி பயிரை பயன்படுத்தணும், வீட்டுக்கு ஒரு மரத்தை வளர்க்கணும், மழை வளம் காக்கணும். இதுக்கெல்லாம் நீங்கள் ஒத்துழைக்கணும். எல்லாத்துக்கும் மேலே இந்த கொரோனா ஒழிக்கணும் அரசாங்கம் அறிவித்த ஒவ்வொன்றையும் நம்ம கடைப்பிடிக்கணும் கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இயற்கையை நேசிப்போம், இன்பமாக வாழ்வோம். வாழ்வோமா?